இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. நம்மளுடைய குட்டி வரலாறு 2.0 பூமி உருவான காலகட்டத்தில் இருந்து நேற்று வரை என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத தொகுத்து வழங்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். இதற்கு நான் ஒரு பேரும் வச்சுருக்கிறேன், நான் டைம் ட்ராவல் அப்படின்னு தான் இதுக்கு நான் பேர் வச்சுருக்கிறேன். நான் இன்றிலிருந்து இந்த வீடியோ கண்டினியூஸாக வரும், அதாவது வாரத்திற்கு ஒரு முறை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் இருந்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் குட்டி வரலாறு 2.0, இது குட்டி வரலாற்றின் அப்கிரேட் வெர்ஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலாறு மட்டுமே ஒரு மனிதனை சிறந்த அறிவாளியாக மாற்றுகின்றது என்ற பிரான்சிஸ் பேகனின் கூற்றுக்கு இணங்க வரலாற்றினை மேம்பட்ட வகையினில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வலை ஒளி அமைப்பு தான் குட்டி வரலாறு 2.0. விண்வெளியில் உள்ள அகன்ற வெளியில் ஒரு 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னே சென்று பார்த்தோமேயானால் அங்கே ஒன்றுமே கிடையாது. வெறும் சூரியன் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தூசுகள் மட்டும்தான் இருந்திருக்கின்றன. அதாவது நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய கோள்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல அப்போ இல்லவே இல்லை. ஏறக்குறைய 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தான் சூரியனில் இருந்து கிளம்பி வந்த தூசு, தும்பட்டை, குப்பை, சாம்பல், சின்ன சின்ன பாறைகள் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூரியன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசை. அதாவது நீங்கள் நெருப்பு எறியும் போது பார்த்தீங்க அப்படின்னா அனல் பறக்குது அப்படின்னுவாங்க, அது ஒரு காற்றை வெளிப்படுத்தும். அந்த காற்று தான் இன்றைய அளவும் நம்ம பூமி உள்ளிட்ட பல கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு வர மாதிரி வச்சிருக்கு. இவ்வாறு ஏறக்குறைய 6000 முதல் 10000 டிகிரி செல்சியஸ் வரையிலான இந்த தூசு, குப்பை இது எல்லாத்துக்குமே ஒரு உருவம் கிடைக்குது. எப்படி ஒரு உருவம் கிடைக்கிது அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதிகப்படியான வெப்பநிலை இருக்கும் பொழுது நம்மால் எந்த ஒரு பொருளினுடைய உருவத்தையும் நமக்கு விருப்பப்பட்ட உருவத்திற்கு மாற்ற முடியும் அப்படின்றது அறிவியல். ஸோ இந்த அறிவியல் கருத்துப்படி தான் இந்த இடத்துல ஈர்ப்பு விசைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சூரியன் தன்னுடைய ஈர்ப்பு விசையில் எல்லாரையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு அப்படின்னு. அந்த ஈர்ப்பு விசை என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா கிரகங்களுக்கும் ஒரு உருண்டை வடிவமான ஒரு அமைப்பை கொடுக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான திசைகளில் சுற்றக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அது ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இவ்வாறு தான் கோள்களுக்கு எல்லா அனைத்துக்குமே ஒரு விதமான ஒரு உருவ அமைப்பு கிடைக்கின்றது. இப்பொழுது ஒவ்வொரு கோள்களும் என்ன அப்படின்னா நெருப்பு பிழம்பாக தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நெருப்பு பிழம்பு அப்படின் பொழுது அதில் வந்து எந்த ஒரு உயிரினங்களும் தோன்றுவதற்கான வாய்ப்பு அமையவே இல்லை. இந்த மேற்பரப்பு, இந்த நிலத்தோட மேற்பரப்பு அதாவது நார்மல் ஒரு சராசரி வெப்பநிலையை அடைவதற்கு ஏறக்குறைய 100 கோடி ஆண்டுகள், அதாவது 450 கோடியிலிருந்து 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தான் பூமி உள்ளிட்ட பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு உருவமைப்பை பெற்று அதனுடைய மேற்பரப்பு குளிர ஆரம்பித்திருக்கின்றது அப்படின்றது 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தான் நடந்திருக்கு. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்பொழுதும் பூமியின் மேற்பரப்பு மட்டும்தான் குளிர்வடைந்துள்ளது. இன்னும் பூமிக்குள்ள சூரியனை போன்ற ஒரு நெருப்பு பிழம்பு ஏறக்குறைய 6000 டிகிரி செல்சியஸிற்கு மேற்பட்ட வெப்பநிலையில்தான் நிலவி கொண்டு இருக்கின்றது அப்படின்றத நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்படி தான் பூமி உள்ளிட்ட கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைய ஆரம்பித்து தனக்கென்று ஒரு அச்சுப்பாதையை வகுத்து சூரியனை தலைவனாக கொண்டு அதனை சுற்றி வர ஆரம்பித்தது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ வரைக்கும் பூமியுடைய மேற்பரப்பில் ஒரு செடியோ புல்லோ பூண்டோ எந்த ஒரு உயிரினமோ தோன்றுவதற்கான வாய்ப்பே அமையலை அப்படின்றது தான் இப்போ நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அப்போ பூமியோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க வெறும் 7927 மைல் விட்டம் கொண்ட ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு தான் இருந்திருந்திருக்கு. ஸோ இதன் பிறகு கொஞ்சம் நாள் அடைவில் கடல்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கடல்கள் உருவான பிறகு முதன் முதலாக தோன்றிய உயிரினம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னாக்க பாக்டீரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த உயிரினங்கள் தான் இப்போ இந்த கடல் உருவான பிறகு தோன்றியிருக்கு. இந்த பாக்டீரியாவில் இருந்து தான் அடுத்த உயிரினங்களின் தோற்றம்ன்றது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பாக்டீரியாவை நாம் என்ன சொல்லலாம், அவர்கள் தான் நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க நமக்கு மட்டும் மூதாதையர் கிடையாதுங்க, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் பார்த்திங்களா, அந்த எல்லா உயிரினங்களுக்கும் இவர்கள் தான் மூதாதையர். இந்த பாக்டீரியாஸ் தோன்றின பிறகு தான் நம்ம இந்த ஆல்கஹாக்கள், பூஞ்சைகள், காளான்கள்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள், செடி இனங்கள் மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் தோன்றி நாளடைவில் மிகப்பெரிய தாவரங்கள், மரங்கள் இது எல்லாமே தோன்றி வளர ஆரம்பிச்சிது. இதில் அதிசயம் என்ன அப்படின்னா, இந்த எல்லா தாவரங்களும் அப்பொழுது பூமியில் அதிகமாக இருந்த கார்பன் டை ஆக்சைடு என்கின்ற அந்த வாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் என்கின்ற ஒரு வாயுவினை வெளியே உருவாக்கி கொடுத்துட்டு இருந்தது, வெளியே விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஆக்சிஜன் வந்த
பிறகுதான் அது வேறு பல உயிரினங்கள் தோன்றுவதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இதில் நாம் நம்பணும். இதை நாம் இயற்கைன்னு நினைக்கலாம், இல்லை அறிவியல்னு நினைக்கலாம், இல்லை கடவுளின் விதின்னு கூட நாம் சொல்லலாம். இன்றிலிருந்து 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தான் நம்ம இப்போ ஒரு சராசரியான ஒரு முழுமையான உயிரினம் ஒன்று தோன்றியிருக்கு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, முதன் முதலாக மீன் இனம் தான் தோன்றியிருக்கு. அதாவது அது கடல் நீர்பரப்பு அதிகமாக இருந்தனால கடலில் தோன்றியிருக்கு ஏறக்குறைய 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. இதன் பிறகு தான் மற்ற உயிரினங்களான இந்த பல்லி வகை, பாம்பு வகை உள்ளிட்ட ஊர்வன இனங்கள் இதன் பிறகு தான் தோன்றி உரு பெற ஆரம்பித்தன. அதாவது பரிணாம வளர்ச்சி. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஷேப்பில் இருக்காது, அந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு ஷேப்பில் இருந்திருந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் இப்பொழுது பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு உயிரினங்களாக இருக்கின்றது. இப்படித்தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள், அதாவது 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக உரு பெற ஆரம்பித்திருக்கின்றன. அது எந்தளவு உரு பெற ஆரம்பிச்சிருக்கோம்னா மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. அந்த 40-25 கோடி இந்த குறைந்து கொண்டே வரணும்னு வச்சுப்போமே. இப்போ இன்னிலேருந்து 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஊர்வனங்களாக இருந்த அனைத்துமே என்ன ஆச்சு, மிகப்பெரிய ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மிகப்பெரிய உருவம் கிடச்சிருந்துருக்கு. அதுதான் அது டைனோசர்ஸ் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த டைனோசருடைய யுகம் தான் முழுக்க முழுக்க பூமியுடைய நிலப்பரப்பை முழுவதுமாக ஆட்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்னாக்க இந்த டைனோசர்கள். அதாவது நாம் பார்த்துட்டு இருப்போம் போன சின்ன சின்ன உயிரினங்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஃபுல்லாகவே பெரிய பெருசு சின்ன சின்ன உயிரினங்கள் இருந்து திடீர்னு இவ்வளோ பெரிய உயிரினங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் இயற்கையுடைய நீதி. மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருந்திருக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில். என்னதான் டைனோசர்ஸ் பெருசு பெருசாக இருந்தாலும் அது வந்து ஒரு பல்லி இனத்தை சேர்ந்தது தான். அதனால் என்னது முட்டைகள் மட்டும்தான் போட முடிஞ்ச ஒழிய அதனால் குட்டிகள் போட முடியவில்லை. குட்டிகள் போட முடிந்த இனங்கள் மட்டும்தான் பாலூட்டி இனத்தில் சேரும் அப்படின்றத நாம் கவனிக்கணும். ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த 25 கோடி அந்த இடைப்பட்ட காலத்தில் திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அப்படின்னாக்க பாலூட்டி வகைகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அதுதான் இயற்கையின் அதிசயம். இவ்வாறு தோன்றிய பல வகையான பாலூட்டி வகைகளில் தான் குரங்கு இனமும் ஒன்று. இந்த குரங்கு இனங்களும் குட்டி போட்டு பால் தரக்கூடிய ஒரு இனத்தைச் சேர்ந்த இனமாகத்தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த குரங்கு இனத்தில் இருந்து தனியாக சிந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆற்றலோட தனியாக ஒரு இனம் கிளம்புது. அதுதான் மனித இனம். எப்படி குரங்கில் பல வகைகள் இருக்கின்றதோ அதே மாதிரி மனித இனத்திலும் பல வகையான மனித இனங்கள் தோன்றியிருக்கின்றன. இப்பொழுது இப்போ நாமெல்லாம் சராசரி மனிதர்கள் இருக்கோம் அப்படின்னா நம்மளை வந்து ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு பெயர் கொண்டு அழைக்கின்றார்கள். இந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு உருவ அமைப்பை அடைவதற்கு மனிதனுக்கு ஏறக்குறைய 6 கோடி ஆண்டு காலங்கள் எடுத்துள்ளான். அதாவது 25 கோடியிலிருந்து 6 கோடி காலத்திற்கு முன்பு வரை டைனோசர் யுகம் தான் இருந்திருக்கு. அதன் பிறகு தான் மனித இனம் தோன்றி வளர ஆரம்பிச்சிருந்திருக்கு. அதாவது 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தான் குரங்கிலிருந்து மனிதன் அப்படின்ற ஒரு இனம் பிரிந்து வளர ஆரம்பித்திருக்கின்றன. இந்த குரங்கு இனம் பரிணாம வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி பெறுவதற்கு 6 கோடி ஆண்டுகள் எடுத்திருக்கின்றன. அதாவது சராசரியாக இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய ஹோமோசெப்பியன்ஸ் என்ற மனித இனம் தோன்றிய காலம் 400,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அப்படி குரங்கிலிருந்து மனிதன் பிரிந்து அவன் சராசரியான நிலையை அடைந்த இடம் ஆப்பிரிக்கா கண்டம் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. ஆப்பிரிக்கா தான் நம்மளுடைய தாய் வீடு. இன்றளவும் நம்மளுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது பாருங்கள், கரப்பாம்பூச்சி அப்படின்ற ஒரு பூச்சி இனம். அது கூட ஏறக்குறைய 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ வரை அதனை ஒழிக்கவே முடியல. டைனோசரே அழிஞ்சு போச்சு, ஆனால் கரப்பாம்பூச்சி அழியவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எபிசோட் 2 உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக்கொள்வது, நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. இது குட்டி வரலாறு 2.0. நன்றி.